ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா பீட்ரூட் குழம்பு பார்க்க குழம்பு செய்ய போறோம். அது வந்து குருமா டைப்ல செய்ய போறோம். அதுக்கு வந்து ரெண்டு பீட்ரூட் எடுத்து வச்சிருக்கேன் திட்டமான சைஸ்ல, ரெண்டு வெங்காயம், ஒரு பெரிய வெங்காயம் ஒரு திட்டமான சைஸ் வெங்காயம், ஒரு பெரிய தக்காளி ஒரு திட்டமான சைஸ் தக்காளி. இது வந்து அரிசிலாம் ஊற வைக்கும் போது ரெண்டு டேபிள் ஸ்பூன் கடலப்பருப்பு வந்து கழுவி நான் ஊற வச்சு வச்சிருக்கேன். ஒரு மிக்சி ஜாரில் தேங்காய் நாலு பல்லியும் இந்த ரெண்டு தக்காளியவும் கட் பண்ணி நான் பேஸ்ட் ஆக்கி வச்சுக்க போறேன். இப்போ ஒரு குக்கர் வச்சு அதில் நாலு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் காஞ்ச பிறகு நாலு சோம்பு போட்டுக்கோங்க. வேணுன்றவங்க பட்டை லவங்கம் கூட போட்டுக்கலாம், நான் வெறும் சோம்பு மட்டும் போடுறேன். சோம்பு வெடிச்ச பிறகு அந்த வெங்காயத்தை பொடியா கட் பண்ணி போடுறேன். வெங்காயம் நல்லா வதங்கட்டும். வெங்காயம் வதங்கின பிறகு இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கோங்க. நான் ஒரு ஸ்பூன் ஃபுல்லா போடுறேன் இஞ்சி பூண்டு பேஸ்ட். இஞ்சி பூண்டு பேஸ்ட் பச்சை ஸ்மெல் போற வரைக்கும் வதக்கிக்கோங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட் பச்சை ஸ்மெல் போன பிறகு இந்த கடலப்பருப்பு ஊற வச்சிருந்தோம்ல அதை போட்டுக்கோங்க. அதை போட்டுட்டு பீட்ரூட்டை வந்து இந்த மாதிரி கியூப் கியூபா கட் பண்ணி வச்சுக்கோங்க. ஒரு ஒரு பீஸ் இந்த மாதிரி கியூப் கியூபா கட் பண்ணி வச்சுக்கோங்க, அதை போட்டுக்கோங்க. நல்லா கிளறி விட்டுக்கோங்க. இப்போ மிளகாய் தூள் உப்பு போட்டுக்கலாம். ஒரு ஸ்பூன் கல் உப்பு போடுறேன். 1/2 ஸ்பூன் மிளகாய் தூள் போடுறேன். இது வந்து குழம்பு மிளகாய் தூள். இது மிளகாய், தனியா, மஞ்சள் எல்லாம் சேர்த்து அரைச்ச மிளகாய் தூள் இது. அப்படி நீங்க மிளகாய் தூள் தனியா, தனியா தூள் தனியா போடுறீங்கன்னா ஒரு ஸ்பூன் மிளகாய் தூள், ஒரு ஸ்பூன் தனியா தூள் போட்டுக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இதுலயே வந்து நம்ம தக்காளியும் தேங்காவும் அரைச்சி வச்சிருந்த பேஸ்ட் இதுலயே ஊத்திடலாம். மிக்சி ஜாரை ஒரு அலசி அதில் கொஞ்சம் தண்ணி ஊற்றி ஒரு அலசி அலசி ஊற்றிடுங்க. நம்ம பருப்பு ஊற வச்ச தண்ணியை வந்து வேஸ்ட் பண்ண தவறல, அதனால் அந்த தண்ணியை கூட நம்ம மிக்சி ஜாரில் ஊற்றி ஊற்றிடலாம். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு கொதி வரட்டன் வெயிட் பண்ணுங்க. வெயிட் பண்ண பிறகு உப்பு காரம் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துட்டு குக்கர் மூடி போட்டு மூடிடுங்க. குழம்பு இந்த மாதிரி கொதி வந்த பிறகு குக்கர் மூடிய மூடிடுங்க. விசில் போட்டு மூடிங்கன்னா டைட்டாக இருக்கும், அதனால விசில் போடாமல் மூடுங்க. அதுக்கப்புறமா விசில் போட்டுக்கோங்க. விசில் போட்ட பிறகு மூணு விசில் வைங்க. மூணு விசில் பீட்ரூட் நல்லா வெந்துடும். இப்போ விசில் அடங்கிடுச்சு. இப்போ ஓபன் பண்ணி பார்க்கலாம். குக்கர் மூடிய என் பையன் உடச்சிட்டான். இப்போ குழம்பு சூப்பராக ரெடி ஆயிட்டு இருக்கு. ரெடி ஆயிடுச்சு. காயெல்லாம் கூட வெந்துட்டு இருக்கு. இந்த டைம்ல கொஞ்சம் கருவேப்பிலை கொத்தமல்லி போட்டு நம்ம சர்வ் பண்ணிடலாம். சூப்பரான பீட்ரூட் குழம்பு ரெடி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பிளீஸ் சப்ஸ்கிரைப் அவர் சேனல். உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க.